எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குவஷன்ஸ் ஆன் ஆட்டோபயோகிராஃபி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியோட ரியல் நேம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் இது சீஸ்லெஸ் க்ரூசேடர் வந்து நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ இந்த சீஸ்லெஸ் க்ரூசேடரில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒன் ஹூ ஃபைட்ஸ் ஃபார் அ காஸ் வித் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு தீர்மானத்தோட போராடுற ஒரு மனுஷன் தான் மகாத்மா காந்தி. ஸோ இவர் வந்து உமன்ஸ் ஈக்குவாலிட்டிக்காக வந்து பயங்கரமாக வந்து பாடுபட்டிருக்காரு. இவரோட தூண்டுதலுக்கு என்னங்க, இவர் உமன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து மென்னுக்கு ஈக்குவலாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்ற தூண்டுதலுக்கு என்னங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் உமன் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து நிறைய லீடர்ஷிப் ரோல்ஸில் வந்து பங்கெடுத்துட்டு அதில் நிறைய முன்னுக்கும் வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க, முன்னுக்கும் வந்து வந்திருக்காங்க. உமன் வந்து இந்த பொசிஷனுக்கு அன்ஃபிட், இந்த உமன் வந்து இந்த பொசிஷனுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே எப்பயுமே வந்து இவர் வந்து நினச்சது கிடையாது. ஸோ இவரோட ரியல் நேம் நம்ம வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து அக்டோபர் 2nd 1869 குஜராத் போர்பந்தரில் வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட மேரேஜ் வந்து 1883 வந்து கஸ்தூரிபாய் காந்தி அவங்களோட வந்து நடந்துச்சு. இவங்களுக்கு 4 சன். ஸோ அவங்க யார் யாருன்னா ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவ்தாஸ் அப்படின்ட்டு 4 பேர். இவங்க வந்து இங்கிலாண்டில் 1891 வந்து சேல் பண்ணி போய் பேரிஸ்டர், அதாவது அட்டார்னி படிக்கிறதுக்காக சேல் பண்ணி போயிட்டு லாயரும் வந்து படிச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு புக்கில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார், அது வந்து லியோ டால்ஸ்டாயோட கிங் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ அப்படின்ற புக்கு. ஸோ இது இந்த புக்கை அவர் படித்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான் இவர் வந்து இவ்வளோ சிம்பிளாகவும் மனசில் பட்டதை பேசுகிறதுக்கும் காரணமாக இருந்தது இந்த லியோ டால்ஸ்டாயோட புக்கு தான். அதுக்கப்புறம் காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் கேஸை வாதாடுறதுக்கு வந்து போனார். எப்போ அப்படின்னா 1893 வந்து தாதா அப்துல்லா கேஸை வந்து வாதாடுறதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து போனார். அப்போ ஜூன் 1893 வந்து இவங்களை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இவங்க வந்து பிரயாணம் செஞ்சு போன அந்த ட்ரெயின் வந்து ஒயிட் பீப்புளுக்கானது. இவங்க டிக்கெட் எடுத்துட்டு தான் போனாங்க, பட் ஸ்டில் அந்த ஒயிட் பீப்புளுக்கான ட்ரெயின் அப்படின்றதுனால காந்தி அவமானப்படுத்தி பீட்டர் மாரிஸ்பர்க் ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டுடுறாங்க. அதனால் இவர் வந்து 1894 நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கிறார். June 6, 1903 வந்து இந்தியன் பீப்புள் வந்து என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நாட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரும் வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு காலகட்டத்தில் வந்து போயர் வார் வந்து நடந்துச்சு, அது வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இங்கிலீஷ் பீப்புளுக்கும் நடந்த வந்து வார். அந்த வாரில் அடிப்பட்ட சோல்ஜர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து மெடிக்கல் உதவி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு உதவப்பட்டது வந்து காந்தி ஆரம்பித்த நேஷனல் இந்தியன் ஆம்புலன்ஸ் காப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காந்தி வந்து ஆரம்பித்தார். இவருக்கு வந்து ஜுடிஷியல் டிரான்ஸ்லேட்டராக இருந்தவர் வந்து ரெட்டை மலை ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் தான் ஜுடிஷியல் டிரான்ஸ்லேட்டராக காந்தி வாதாடும் போது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார். இவரோட மார்ச் வந்து November 6, 1913 வந்து பிகின் ஆச்சு. காந்திக்கு வந்து 1914 கைசர் ஐஹிந்த் அவார்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அவார்டு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் அந்த போயர் வார்டில் வந்து அந்த ஹெல்ப் பண்ணார்ல, அதுக்கு பாராட்டி பிரிட்டிஷே இவங்களுக்கு வந்து அந்த அவார்டை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இவர் வந்து 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கருக்காக இவர் வந்து ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் அந்த அவார்டை வந்து திருப்பி பிரிட்டிஷ்கே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இவருக்கு வந்து இவர் வந்து June 9, 1915 வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனார். எப்படி ரிட்டர்ன் ஆனார்னா, கோபாலகிருஷ்ண கோக்லே வந்து சிஎஸ் ஆண்ட்ரூஸ் கிட்ட சொல்லி ஆண்ட்ரூஸ் வந்து காந்தி கிட்ட அதுக்கு வந்து கன்வே பண்ணாங்க. ஸோ அந்த நாளை வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம். ஸோ இவர் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ், இவரால் மற்றவங்களை சொல்கிற டைட்டில்ஸ் என்னென்னா, சிஎஃப் ஆண்ட்ரூ வந்து காந்தி வந்து அவங்கள வந்து தீனபந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கோபாலகிருஷ்ண கோக்லே தான் காந்தியோட பொலிட்டிக்கல் குருவாக வந்து இருந்திருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதும் போது மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டதுனால மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவரை கூப்பிட்டுட்டு இருக்கோம். காந்திஜி வந்து தாகூரை குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் வந்து இவர் நடத்தின சத்தியகிரகாவில் வந்து முதல் சத்தியகிரகா வந்து சம்பாரண் சத்தியகிரகா, அது வந்து April 19, 1917 பீகாரில் வந்து நடந்தது. ஸோ அது எதுக்கு நடந்தது அப்படின்னா, 20% வந்து பெசன்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் வந்து இண்டிகோ தான் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ரூல் போட்டிருந்தது. அந்த ரூலுக்கு வந்து பேர் தின் காத்தியா சிஸ்டம் அப்படின்னு சொல்லியும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால
லேண்ட் வந்து அன்ஃபர்டைல் ஆகிடு, அதோட ஃபர்டிலிட்டியை இழந்து வேறு எந்த காப் போட்டாலும் முளைக்காது. இதனால் நம்ம பெசன்ஸ்க்கு வந்து நிறைய லாஸும் ஆகிட்டு இருந்தது. அதனால் காந்தியை வந்து கூப்பிட்டு இவங்க வந்து சத்தியகிரகா பண்ணி அந்த சத்தியகிரகாரில் வெற்றியும் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக நடந்தது மார்ச் 1918ல் அகமதாபாத் காட்டன் மில் ஸ்ட்ரைக் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த சீசன் வந்து பிளேக் சீசன் அப்போ அவங்க அகமதாபாத்தில். ஸோ வந்து ஒர்க்கர்ஸ்லாம் மில் ஓனர்ஸ் கிட்ட வந்து 50% ஆஃப் ஹைக் வந்து சேலரியில் வந்து கேட்டாங்க. ஆனால் வந்து மில் ஓனர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டது 15% தான் ஒத்துக்கிட்டாங்க. மறுபடியும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி காந்திஜி அவர்கள் வந்து 35% ஆஃப் இன்கம்மை வந்து அவங்களுக்கு வந்து வாங்கியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது கேடா சத்தியகிரகா. ஏப்ரல் 18, 1918 நடந்துச்சு கேடா சத்தியகிரகா. அது எதுக்குன்னா 25% வந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னா, அந்த பெசன்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்த்தாங்க அப்படின்னா வந்து டேக்ஸ் கட்டலாம். அது கம்மியாக பார்த்தாங்கன்னா டேக்ஸ் கட்ட அவசியம் இல்லை அப்படின்றது தான் அந்த 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 கான்செப்ட். அது இந்த கான்செப்டை போட்டதே பிரிட்டிஷ் தான். ஆனால் அவங்களே மீறி நீங்கள் வந்து 25% அந்த ஃபெமைன் சீசனில் வந்து 25% கீழே இருந்தப்பையும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபோர்ஸ் பண்ணால் கடைசியில் வந்து பிரச்சனை தானே வரும். அதனால் வந்து கேடா சத்தியகிரகா வந்து நடந்து அந்த அந்த டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்றதும் வந்து முடிவுக்கு வந்தது. இதுதான் காந்தி பண்ண ஃபஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய கிலாஃபட் மூமெண்ட்டு, குவிட் இண்டியா மூமெண்ட்டு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஐஎன்எம்ல வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹிந்த் ஸ்வராஜ் ஆர் இந்தியன் ஹோம் ரூல் அப்படின்ற புக்கை வந்து இவர் 1909 வந்து எழுதியிருக்காரு. காந்தி வந்து இவரோட சைல்டுஹுட்லேருந்து 1921 வரைக்கும் நடந்த அவரோட நிகழ்ச்சிகளை மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்ற புக்கில் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அது ஒரு ஆட்டோபயோகிராஃபியை அவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து இண்டிபெண்டன்ஸை விட சானிடேஷன், அதாவது சுத்தத்தை தான் வந்து பயங்கரமாக வந்து விரும்பினார். ஸோ இவர் ரொம்ப சொல்லக்கூடிய வார்த்தை சானிடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத தான் வந்து திருப்பி வந்து சொன்னார். இப்படி இவர் இருந்ததுனால இவரோட 150th பர்த்டேவை நம்ம வந்து ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். கடைசியாக காந்தி வந்து ஒரு நூதனமான முறையில், அதாவது அஹிம்சை ட்ரூத் அப்படின்றத அது மட்டும் வச்சுட்டு வந்து பிரிட்டிஷை வந்து நம்ம நாட்டை விட்டே வந்து நாடு கடத்துனாங்க. காந்திக்கு நேருவை வந்து காந்தி வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஹையர், அதாவது அரசியல் வாரிசாகவும் அவருக்கப்புறம் நேரு தான் காந்தி இடத்துக்கு வரணும் அப்படின்றத 1940 வந்து சொல்லியிருப்பார். January 30, 1948 வந்து கோட்ஸே வந்து காந்தியை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க பிர்லா ஹவுஸில் வந்து டெல்லியில் வந்து அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து 1937 வந்து 5 times வந்து இவங்களை வந்து நோபல் அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு நோபல் அவார்டு கிடச்சது என்னமோ இவங்க அசாசினேட் ஆன அப்புறம் January 1948 தான் வந்து இவங்களுக்கு வந்து நோபல் அவார்டு கிடச்சிது. ஸோ அதனால் அந்த அந்த வருஷம் வந்து அந்த அவார்டை வேறு யாருக்குமே கொடுக்காம காந்திக்கு அது வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது. June 15, 2007 வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து காந்தியோட பர்த்டேவான October 2 வந்து இன்டர்நேஷ்னல் நான் வயலன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுது. ஸோ இவ்வாறு தான் காந்தியோட அவரோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து நம்ம நாட்டுக்கு இப்படி தான் இருந்தது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். தேங்க்யூ. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.